வணக்கம். பேச்சு சமையலேருந்து மளிகா பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ஈஸியாக ரொம்பவும் எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உலர் திராட்சை லட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அரை கப் வேர்க்கடலை இதை வறுத்துக்கலாம். இப்போ வந்து நிலக்கடலை வறுவிட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப் உலர் திராட்சை இதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க, இது நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணியாச்சு. இது இப்போ எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். தேங்காயை துருவி நெய்யில் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து டெஸ்கேட் கோகோனட் பவுடர் வச்சுருக்கறனால இதில் ஃப்ரை பண்ண வேண்டாம். இல்லாதன்னா தேங்காயை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடலையே தோலெல்லாம் எடுத்துடலாம். வேர்க்கடலையே தோலை எடுத்தாச்சு. இது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். ரொம்ப பவுடர் ஆகலை, ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கோகோனட் பவுடரையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ திராட்சை வறுத்த அதை வந்து அதையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. இந்த உலர் திராட்சையோட இந்த பவுடர் பண்ணதை மேலே போட்டு அடிக்கணும். மிளகாய் தூள் இதை மிக்சியில் போட்டுட்டு பார்க்கலாம். அடிச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. இதுக்கு வந்து சர்க்கரை எதுவும் போடல. உலர் திராட்சையில் உள்ள ஸ்வீட் தான். பார்த்து கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிக்கணும். எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. உலர் திராட்சை லட்டும் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ள கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.